Hi guys, I'm this welcome to GNK Birdser. கேஸ் நீங்கள் வீடியோ பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஃபார்ம் விசிட்லாம் பண்ணுவோம் எல்லாமே வந்து பேர்ட்ஸ் ஃபார்ம் அதாவது பஜ்ஜிஸ் ஃபார்ம் ஃபிங்க்சர்ஸ் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் விசிட் தான் பண்ணுவோம் ஆனால் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கப்பீஸ் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த கப்பீஸ் ஃபார்மில் வந்து என்னென்ன வெரைட்டிலாம் வந்து ப்ரீடிங் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன மாதிரிலாம் வந்து ப்ரீடிங் ஃபுட் வந்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெரைட்டி வந்து என்னென்ன ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ்ஷு தான் பார்த்தீங்கன்னா கோய் டெக்ஸிடோ கப்பி ஸோ இதோட பேரெலாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூரிங் சாமராய் ஸோ ப்ளூரிங் சாமராயில் வந்து இப்போ நான் ஃபீமேல் மட்டும் தான் காமிக்கிறேன் ஸோ அது இல்லாமல் ஃபீமேல் வந்து அது குட்டியெல்லாம் வந்து பார்ப்பீங்க ஃப்ரைஸ்லாம் இருப்பீங்க இந்த ப்ளூரிங் சாமராய் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கடைசி ட்ரிப் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஃப்ரைஸ் வந்து குட்டி போட்டுருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஹண்ட்ரட் ஃப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு நிலமையில தான் இப்போ இருக்குது அதையும் வந்து நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட ஃபிஷ் என்ன ஆச்சு உங்கள் கப்பீஸோட அப்டேட் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கப்பியோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்மளோட ஃப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணன்ட்ட வந்து கொஞ்சம் மீனெல்லாம் வாங்கியிருக்கோம் கப்பீஸ் அது என்ன கப்பீஸ் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூரிங் சாம்பராயில் மேல் ரெண்டு மேல் பார்ப்பீங்க ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அதோட டெய்லெல்லாம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரெட் டைல் ஸோ அந்த பிளாட்டினம் ரிட்டைல் பேர்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த அண்ணனோட கப்பீஸோட செட்டப்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ட்ரே சிஸ்டமில் தான் வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு பிளாஸ்டிக் ட்ரேலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் வச்சு ப்ரீடிங் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா மெட்டல் லெஸ் டைல் ஸோ இதோட பேரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிருக்காங்க இந்த என்ன வந்து ஒன்று ரெண்டு பேர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லா பேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குட்டி நாலு குட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு நாங்கள் ஸோ ஃப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் நான் எதையும் காமிக்கல ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ்ஷு தான் பார்த்தீங்கன்னா பிளாண்ட் ரெட் கப்பி ஸோ இதோட பேர் ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வரும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்ன ப்ரோ இவ்வளோ ரேட்லாம் சொல்கிறாங்க அடல்ட் பேர் கொடுப்பாங்களா செமியால் இல்லை ஏன்னா நம்மளே மாதிரி தான் பேர்ட்ஸ் மாதிரி ஒரு பேர் கேட்டேன் ஆனால் அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க ஜொனைல் அப்படின்னு சொன்னாங்க ஜொனைனா அது ஒரு செமியல் ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னாங்க அதாவது செமி பிரீடிங் பேரண்ட் சொன்னாங்க ஸோ செமியில் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் சொல்லிட்டுருக்காங்க எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து சேல்ஸ் பண்றாங்களா அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து கப்பீஸ் லவ்வரா இருப்பீங்க இல்ல கப்பீஸை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா ஸோ அளவுக்குலாம் வந்து ரேட் கொடுத்து நீங்களாம் வாங்கியிருக்கீங்களா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லா ஃப்ரைஸும் ப்ளூ ரிங் சாமுராய் நான் கூட வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்கன்னா நூறு குட்டி இருக்குன்னு ஸோ அதுதான் அந்த நூறு குட்டி எப்படி இருக்குது இதோட ஸ்டேஜெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அடுத்தது நான் ஒரு ஃப்ரைஸ் காமிக்கிறேன் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ரைஸுக்கு முன்னாடி வந்த ஃப்ரைஸு ஸோ அது வந்து எவ்வளோ பெருசுக்கு இருக்குது அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ப்ளூரிங் சாமராய் வந்து பெரிய ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ரைஸு இந்த ப்ளூரிங் சாமராய் ஃப்ரைஸ்லாம் வந்து பேர் எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்கும் போகுமா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்தது ஸோ பதினஞ்சு நாள் கழிச்சு இப்போ வந்து எந்த அளவுக்கு ஸ்டேஜில் வளர்ந்துருக்குன்னு பாருங்க ஸோ அதுதான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேல்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த நீங்கள் பார்த்த இந்த குட்டிலாம் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ரைஸ் அதோட பேரெண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸோ மேல் வந்து எவ்வளோ அட்ராக்டிவாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதான் வந்து ப்ளூரிங் சாம்ராய் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ளூரிங் சாம்ராய் ஸோ ஒரிஜினல் பேர் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கப்பீஸோட நேம் வந்து எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு வந்து இந்த நேம் தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வந்து சேல்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஃபிஷ்ஷுக்குலாம் வந்து என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க போல் அவ்வளோ வந்து காஸ்ட்லியான ஃபுட்டாக கொடுக்குறாங்க இதில் ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிலாம் வந்து ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த ஃபுட்டையும் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூ பி ஃப்ளெக்ஸ் ஃபார்ம்லேருந்து பார்க்கலாம் ஸோ டூபி ஃபிளெக்ஸ் வாம் வந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாக வந்து வார்ம் தான் வார்ம் வந்து ஃபுல்லாக வந்து ராவாக கொடுக்காம ட்ரையாக கொடுக்குறாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைரோலினா ஃப்ளேக்ஸு ஸோ பாருங்கள் ஃப்ளேக்ஸ்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ அடுத்த நீங்கள் பார்க்குற இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கூபி ஃபுட்டு தான் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது தான் தாய்லாந்து ஃபுட்டு ஸோ தாய்லாந்து வந்து இம்போர்ட் பண்ணுறது ஸோ ஐம்பது கிராமே பார்த்திங்கன்னா நூறுபா வரும் நாங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா கிலோ கணக்கு வாங்கி அவங்க ஃபீட் பண்ணுறாங்க ரொம்ப பிஞ்ச் அமௌண்ட்டு தான் வந்து ஒவ்வொரு ஃபிஷுக்கும் ஃபீட் பண்ணுறாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்னெயிலு தான் பார்க்க போகிறோம் அசஸ்யன் ஸ்னெயிலுன்னு சொன்னாங்க ஸோ இந்த ஸ்னெயில் வந்து எதுக்கு யூஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் ஆகிறதுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ ஸ்டாப் ஸ்டாப்பிட்ரு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ணுங்க யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்